தக தகன்னு எரியக்கூடிய காட்டுத்தீக்கு பேரு லோகேஷ் கனகராஜ். அந்த காட்டுத்தீக்காகவே பல வருஷமா காத்திருந்து அதுல எரியறதுக்கு தயாராக இருந்த பட்ட மரங்கள் தான் கமலஹாசன், ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி உள்ளிட்ட நடிகர்கள். எரியிற காட்டுத்தீயில என்னெல்லாம் ஊத்த வேணாம், தான் பார்க்குற எல்லாத்தையும் தான் கூட சேர்ந்து எரியறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கலைஞன் அப்படிங்கிற அந்த பட்ட மரங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு எரிச்சு தானா அடங்கி நிற்கும் 3 மணி நேரம் முடியும் போது. ஆனால் அந்த 3 மணி நேரமும் தீ மட்டும்தான் தெரிக்கும். அனலாக கொதிக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்துக்கு பேர் வச்சா அந்த காட்டுத்தீயோட பேரு விக்ரம். விக்ரம் படத்தினுடைய திரை விமர்சனம், இது பிரசாத் சிக்னேச்சர். விக்ரம் இந்த படம் முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருக்கக்கூடிய படம். படத்தோட கதை கமலோடது. ஆனா இந்த படத்துல கமலஹாசன் ஒரு நடிகன் மட்டும்தான். ஒரு நல்ல கலைஞன் டைரக்டரா இருக்கும்போது படத்தோட கதை தன்னோடது அப்படின்னாலும் அந்த கதையினுடைய டைரக்ஷனுக்குள்ள, டைரக்டர் டச்சுக்குள்ள கமல் போகாத ஒரே ஒரு படம் ஹிஸ்டரியில இருக்கு அப்படின்னா அது இந்த விக்ரம் படத்துல மட்டும்தான். அதனாலதான் இந்த படம் சக்சஸா மாறி நிக்கிது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறந்த ஸ்கிரீன் பிளேக்கான டைரக்டர் அவார்டு கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுக்கு இந்த விக்ரம் படம் மூலமா கிடைக்கும். மாஸ்டர்னு ஒரு படம், விஜய் மற்றும் விஜய் சேதுபதி உள்ளிட்ட 2 பெரிய நடிகர்களை வச்சு ட்ரையல் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் 4 வருஷம் பொறுமையாக இருந்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாங்க, உங்க அத்தனை பேருக்கு தீனி போடுறேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், ஆக்டர் சூர்யா, ஆக்டர் கார்த்தி உள்ளிட்ட எல்லா நடிகர்களுக்கும் தீனி போட்டு குவிச்சு தன்னை கிளாஸ்ல ஒரு வாத்தியாரா நிரூபிச்சு காட்டியிருக்கார். கதை உன்னோடது தான், ஆனா உன்னைய விட கதைய மக்கள்கிட்ட நான் தெளிவா சொல்லுவேன் அப்படின்னு கமலஹாசனுக்கே கிளாஸ் நடத்தின வாத்தியாருங்கிற மாஸ்டர் தான் இந்த லோகேஷ் கனகராஜ். இங்க முகமுடி போட்டவன்லாம் திருடம் கிடையாது. இந்த சொசைட்டிக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒரு முகமுடிய தன்னோட முகத்துல மாட்ட வேண்டிய தேவை இருக்கு. அந்த வகையில இந்த சமூகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய போதை, கஞ்சா, கொகைன் உள்ளிட்ட பொருட்கள், அதை அழிக்கிறதுக்காக போராடக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் அண்ட் ஏஜென்ட்ஸ் ஃபார் இந்தியாங்கிற குரூப்புக்கும், போதை அதாவது ட்ரக்ஸ் மாஃபியாங்கிற கும்பலுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த வார், அந்த வாரோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் படமா வெளியில வந்தது கைதிங்கிற பேர்ல. அதோட 2வது பார்ட் தான் விக்ரம் அப்படிங்கிற பேர்ல வெளியில வந்திருக்கு. அதனுடைய 3வது பார்ட்டுக்கும் ஒரு வில்லனை இந்த 2வது பார்ட்லயே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவர் பேரு தான் ஆக்டர் சூர்யா. 200 ரூபா கொடுத்து நான் படம் பார்த்தேன். இந்த 200 ரூபா கொடுத்து 3 மணி நேரம் முடிகிறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு ஒரு 10 நிமிஷம் படத்துல காமிச்சாங்க. அந்த 10 நிமிஷம் பக்காவான ஸ்கிரிப்ட், பக்காவான ஸ்கிரீன் பிளே, அதுல பக்காவான நடிப்பை தாடி வச்சு கெத்து காட்டி தன்னுடைய நடிப்பை நடிச்சு குமிச்சிருக்காரு ஆக்டர் சூர்யா. இதெல்லாம் சொல்லி புரியாது, படம் பார்த்தா தான் புரியும். நீங்க நல்லவரா கெட்டவரான்னு நாயகன் படத்துல இருந்து கமலை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கேள்வி, அந்த டயலாக்கு விக்ரம் படத்துல கமல் பதில் சொல்லியிருப்பார். நான் நல்லவனா கெட்டவனான்னு ஓம் புள்ள வளர்ந்து வந்து உனக்கு சொல்லுவான் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் திங்கிங் ஐடியாலஜி இந்த படத்துல வெளிப்பட்டிருக்கு கமலோட டயலாக்கா. அதே நேரத்துல தான் பார்த்து பார்த்து ரசிச்ச துப்பாக்கிகள் அந்த ரகங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து வச்சு எடுத்து அதுல இந்த படத்துல எல்லா துப்பாக்கிகளையுமே காட்டி அதுல துப்பாக்கியில் இருக்கக்கூடிய குண்டுகள் எல்லாத்தையுமே கமலே சுட்டு தள்ளியிருப்பார். கமல் வந்து ஒரு ஏஜெண்டா தன்னை காட்சிப்படுத்திக்கிட்டும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி சாமானியனா நடிக்கும் போதும் சரி, ஒரு டயலாக் பேசும் போதும் சரி, டான்ஸ் ஆடும் போதும் சரி, பாடல் வரிகளை உச்சரிக்கும் போதும் சரி, தான் ஒரு தேர்ந்த கைதேர்ந்த பழந்தின்னு கொட்ட போட்ட நடிகன்னு இந்த விக்ரம் படத்தின் மூலமா அவர் நடிச்சு அடுத்த தலைமுறைக்கு நடிப்பை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். ஃபகத் ஃபாசில் கேரளால இருந்து தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய மனசுல விக்ரம் படத்துல நடிச்சதன் மூலமா இடம் பிடிச்சிட்டார். இந்த ஃபகத் ஃபாசில் விக்ரம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் முழுவதுமே நீக்கமர நிறைஞ்சிருக்கார். குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பார்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டை தன்னுடைய 2 கண்ணனாலையும், 2வது அவருடைய தோரணையினாலையும்,
லவ் பார்ட் மூலியமாகவும் மெல்ல மெல்ல நகர்த்திட்டு போயிருக்காங்க. அதுக்கு அனிருத்தினுடைய மியூசிக் பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. மியூசிக் ப்ளஸ் இன்வெஸ்டிகேஷன், இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு பார்ட்டை மெது மெதுவாக நகர்த்திட்டு போயிருக்கு விக்ரம் படத்தில். ஆனால் இதுக்கு பெரிய அளவில் போர் அடிக்காமல் கை கொடுத்தது கிறிஸ் கங்காதரன் அவருடைய ஒளிப்பதிவு. ரொம்ப பக்காவாக ஒரு தேர்ந்த கலைஞனாக அந்த ஒளிப்பதிவு இருந்தது அப்படிங்கிறது விக்ரம் படத்தினுடைய கூடுதல் பலமாக மாறி நிற்கிது. வாழ்க்கையில் சில பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேறு எதுக்குமே இவங்க யூஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு. அப்படி சில பேருக்கு வாழ்க்கையில் நடிக்க மட்டும்தான் தெரியும். அப்படி தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்காக காத்திருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கல்ல அந்த நடிகர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உங்களுக்கான சீட் இது, வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு அந்த நடிகர்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தின ஒரு டைரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ். அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தனக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி தனக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதையெல்லாம் அதை சரியாக பயன்படுத்தி எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் அதில் நான் நடிப்பேன் அப்படிங்கிறதுல ஹீரோவான அந்த அந்தஸ்து கிடைச்சதுக்கப்புறம் கூட வில்லனா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் வில்லன் அப்படிங்கிற அடையாளத்தை ரகுவரனுக்கு அப்புறம் நான் தான் இருக்கேன் பாரு அப்படின்னு நிரூபித்து காட்டினவர் தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இந்த படத்துலையும் தன்னை ஒரு மிரட்டலான வில்லனாக காமிச்சிருக்காரு. ஒரு காட்டில் சிங்கம் இருக்கும், அந்த சிங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே ஒரு புலி நான் மட்டும்தான் அப்படின்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு தன்னை ஒரு மிகச்சிறந்த வில்லனா மிருகமா விஜய் சேதுபதி. ஆக்டர் கார்த்தி இந்த படத்துல குரலை மட்டுமே பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. ஆனா அவருடைய அண்ணனா இருக்கக்கூடிய ஆக்டர் சூர்யா இந்த படத்துல கடைசி 10 நிமிஷத்துல வந்து மிரட்டி அடுத்து விக்ரம் பார்ட் 2 அப்படிங்கிற படம் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் தாண்டா வில்லேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்காரு. இந்த படத்தில் வயலன்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் காமெடி அப்படிங்கிறது விஜய் சேதுபதி ஒதுக்கக்கூடிய 2-3 வார்த்தைகளுக்கு தியேட்டரில் பிரம்மாண்டமான கைத்தட்டல்கள் கிடைக்கிது. ரொமான்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பெண்களை ரொம்ப நாகரிகமாக காட்டியிருக்காங்க. மியூசிக் ப்ளஸ் ஆக்ஷன் இந்த ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து படத்தை 100% ரிசல்ட் அப்படிங்கிற அந்த சக்சஸை நோக்கி நகர்த்திருக்கு. ஒரு லேடி போடக்கூடிய ஃபைட்டு ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தன்னுடைய உழைப்பை கொட்டி தீர்த்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் இந்த வார்த்தைகளை பதிவு செய்யலாம். இது எல்லாத்தையும் தாண்டி 16 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து உழைச்சி விக்ரம் படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. இந்த படத்தினுடைய நிஜமான ஹீரோ லோகேஷ் கனகராஜ். ஒட்டுமொத்தமாக விக்ரம் படத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் பிரசாத் சிக்னேச்சர் சொல்லணும்னா விக்ரம் கட்டி.